காவிரி விவகாரத்தில் கர்நாடகத்தின் போக்கை கண்டித்து திருநெல்வேலி சட்டக்கல்லூரி மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டம் குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ஆல்வினிடம் கேட்கலாம். ஆல்வின், இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் வலியுறுத்தப்படுற விஷயங்கள் என்னென்ன? வணக்கம் மாலதி. அதாவது தொடர்ச்சியாக காவிரியிலிருந்து தண்ணீர் பெறுவதற்காக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. அதனுடைய அடிப்படையில் உச்சநீதிமன்றம் தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவிட்டதனுடைய அடிப்படையில் தற்போது கர்நாடக அரசு தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட்டு இருக்கிறது. இந்த தண்ணீர் திறப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ச்சியாக கர்நாடகாவில் தொடர்ச்சியாக பல்வேறு விதங்களிலே போராட்டங்கள் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தினுடைய ஒரு பகுதியாக தொடர்ச்சியாக தமிழர்கள் மீதும் அங்கு தாக்குதல் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு அமைப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு விதங்களிலே போக்குவரத்துகளும் அங்கு எரிக்கப்பட்ட நிலையிலும் தொடர்ச்சியாக தமிழர்கள் மீதும் தாக்குதல் என்பது நடத்தப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் இன்று மாலை 5 மணி முதல் உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கி இருக்கிறார்கள். இதனுடைய முக்கியமாக கோரிக்கையாக பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான கருத்துக்களை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்களிடம் கேட்டு நாம் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். இன்று வந்து நீங்க இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தற்போது வந்து தொடங்கி இருக்கிறீங்க, இதற்கு முக்கியமான காரணம் என்ன? உச்சநீதிமன்றத்தில் தமிழகத்துக்கு காவிரி நீர் திறக்கலாம்னு போட்ட ஆணைக்கு அப்புறமும் அந்த தீர்ப்பை எதிர்த்து தீர்ப்பை மதிக்காம தமிழர்கள் அந்த கர்நாடகத்தில் உள்ள தமிழர் ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ள வண்டி லாரி பஸ் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி அப்பாவி தமிழர்கள் அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. அது லாரி தீ வச்சு எரிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து எங்களுக்கு முழுமையான ஒரு இழப்பீடு கூடி வெகு விரைவில் எங்களுக்கு ஒரு இழப்பீடு வேணும். இந்த சட்ட ஒழுங்கு பாதுகாக்க தவறிய வந்து சித்தராமையை வந்து இந்த எல்லா அந்த எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பேற்றுக்கிட்டு அவர் அந்த பதவியை துச்சமனை எண்ணி ராஜினாமா அவர் பண்ணி தீரணும். இந்த வருஷம் கோர்ட்டில் கேஸ் போட்டு காவிரி நீர் டெல்டா விவசாயிகள் ரொம்ப அப்பாவி விவசாயிகள் வருஷம் கேஸ் போட்டு கஷ்டப்பட்டு காவிரி நீர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து இப்போதைக்கு ஒரு நிரந்தர தீர்வு எங்களுக்கு வேணும். இந்த பிரச்சனையிலேயே ஒரு நிரந்தர தீர்வு காவிரி நீர் தமிழகத்துக்கு எவ்வளோக்குள்ள கொடுக்க முடியுமோ சொல்லி இந்த பிரச்சனையில் நிரந்தர தீர்வுணும். வருஷம் அப்பா விவசாயிகள் கஷ்டப்படக்கூடாது, விவசாயிகளுக்காகவும் தமிழர்கள் தாக்கப்பட்டதாகவும் இழப்பீடு வழங்கணும், சித்தராமையை பதவி விலகணும். அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டிருப்போம். அதாவது தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில் இந்த காவிரி நீரை பெறக்கூடிய இந்த நிலைமைக்கு தொடர்ச்சியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், அதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் தற்போது இந்த கோரிக்கையின் மூலமாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுதான் தற்போது இந்த உண்ணாவிரத போராட்டத்தினுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. மாணவர்களின் போராட்டம் தொடர்பான உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஆல்வின்.